நான்காயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஆறில் மூன்றின் இடமதிப்பை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இடமதிப்பை நன்கு அறிய அதிகமான பயிற்சிகள் செய்ய வேண்டும் பிறகு அது உங்கள் மனதில் நன்கு பதிந்துவிடும் நான்காயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஆறு என்ற எண்ணை விரிவாக எழுதப் போகிறேன் நான்காயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஆறில் உள்ள எண்களை வெவ்வேறு நிறத்தால் எழுதி காட்டி இடமதிப்பு கணக்கை நான் உங்களுக்கு புரிய வைக்கப் போகிறேன் ஆகவே நான்காயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஆறு எதற்கு சமமாகும் என்பதை பற்றி நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள் அந்த எண்ணை இடமதிப்பைக் கொண்டு பிரித்து பார்த்து சிந்திக்கப் போகிறோம் அந்த எண் நான்காயிரம் ஐம்பது எழுதுவதற்கு சமமாகும் நான்காயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஆறு என்று சொன்னதை வைத்து நாம் இதை பிரித்து எழுதலாம் அதாவது நான்கு ஆயிரங்கள் ஆம் நான்கு ஆயிரங்கள் முன்னூறு அதாவது ஐம்பது என்பது ஐந்து பத்துகள் ஆகும் ஆகவே நாம் இப்படி எழுதலாம் ஐந்து பத்துகள் பிளஸ் ஆறு இங்கு ஆறு என்பது ஆறு ஒன்றுகள் ஆகும் முதலில் நான் எழுதிய எண்ணை இப்போது நீங்கள் பார்க்கவும் அது நான்காயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஆறு ஆகும் நான் அதை இங்கு எழுதப்போகிறேன் அதை இப்படி எழுதலாம் நான்கு ஆயிரங்கள் நான்கு ஆயிரங்கள் மூன்று நூறுகள் மூன்று நூறுகள் ஐந்து பத்துகள் ஐந்து பத்துகள் அதன் பிறகு ஆறு ஒன்றுகள் ஆறு ஒன்றுகள் நான்காயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஆறில் இருக்கும் மூன்றின் இடமதிப்பு என்ன என்பதுதான் இந்த கணக்கு அது நூறாவது இடத்தில் உள்ளது அந்த இடத்தில் நான்கு இருந்தால் அதன் இடமதிப்பு நான்கு நூறாகும் அந்த எண் வலது புறத்திலிருந்து மூன்றாவதாக இருக்கிறது ஆறு ஒன்றுகள் ஐந்து பத்துகள் மூன்று நூறுகள் ஆகவே நமது விடை நான்காயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஆறில் உள்ள மூன்று நூறாவது இடமதிப்பைக் கொண்டுள்ளது என்பதாகும்